எச்சரிக்கை உணர்வும் சுய அறிவும் சுதாரிப்பும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். இவைகள் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவில் நாம் வளர்வதற்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் இவை அவசியமாக தேவைப்படுகிறது. இறைசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய தினம் திருவருகை ஞாயிறு, முதல் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம், ஆரம்பிக்கின்றோம். என்னுடைய இந்த மறைவுரை சிந்தனையில் திருவருகை காலத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளும், தொடர்ந்து இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய கருத்து. திருப்பள்ளியில் நாம் நற்செய்தி வாசகத்திற்கு முன்னால் மூன்று முறை சிலுவை அடையாளம் வரைகின்றோம். எல்லாரும் போகிறோம் இல்லையா? நெற்றியில், உதட்டில், நெஞ்சில். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் கேட்கக்கூடிய இறை வார்த்தை நம்முடைய சிந்தையில் இருத்தி தியானிக்கவும், அதை தகுந்த முறையில் எடுத்துரைக்கவும், அதையே நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழவும் அதனுடைய அடையாளமாக இந்த மூன்று சிலுவை அடையாளங்களை நாம் இடுகின்றோம். அது முடித்த பிறகு இந்த பெரிய பிதாசுதன் போட தேவையில்லை. ஏன்னா பல பேர் நம்ம அப்படியே பழக்கத்தில் போட்டுறோம், இந்த மூணு சிலுவை மட்டும் போட்டால் போதும், பெரிய இந்த பிதாசுதன் போடலை. இன்னும் ஒரு சில ஃப்ளையிங் கீஸ் வேற அப்படி சத்தமாக, அந்த பிதாசுதன் போட்டு நம்ம பூசையை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டதுனால இந்த இடையில் இந்த பிதாசுதன் தேவையில்லை. அந்த மூன்று சிலுவை அடையாளம் மட்டும் போதும், அதற்கு அர்த்தமும் இதுதான். நான் இங்கே பார்த்தப்ப பலர் அது போட்டிருந்தீங்க, அதோடைய விளக்கத்தை சொல்ல நான் ஆசைப்பட்டேன். திருவருகை காலம், திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் இது, லிட்டர்ஜிக்கல் இயர் என்று சொல்வார்கள். எப்படி நம்ம கேலண்டர் இயர் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியுது, அகாடமிக் இயர் ஜூனில் ஆரம்பித்து மார்ச்சில் முடியுது, அதே போல் இந்த திருவழிபாடு ஆண்டு என்பது இந்த திருவருகை காலம் ஏறக்குறைய இந்த டிசம்பர் முதல் வாரம் அல்லது நவம்பர் கடைசி வாரத்தில் ஆரம்பிக்கும். இதில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் கருத்தை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று முதல் ஞாயிறு எதிர்நோக்கு, ஹோப் என்ற கருத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அதன் அடையாளமாகத்தான் இந்த முதல் திரியை நாம் ஏற்றி வைத்தோம். இந்த கிறிஸ்மஸ் ரீத், இந்த பச்சை கலர் பசுமை நிறைந்த இந்த மலர் வளையமானது இறைவனுடைய பிரசன்னம் என்றுமே முடிவில்லாதது என்பதை குறிக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் வளையம் ரீத் வைக்கக்கூடிய பழக்கம் 19ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி சபையினர் புராட்டஸ்டாண்டால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 1920 பிறகு அது உலகெங்கும் கத்தோலிக்க திருச்சபையிலும் வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்றோம் மூன்று ஊதா நிற திரிகளும், ஒன்று இளம் சிவப்பு பிங்க் கலர் மெழுகுதிரியும், நடுவே ஒரு வெள்ளை திரியும் இருக்கின்றன. இந்த சுற்றி இருக்கக்கூடிய நான்கு திரிகளும் நான்கு ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. எதிர்நோக்கு முதல் திரி, இரண்டாவதாக விசுவாசம், மூன்றாவதாக மகிழ்ச்சி, நான்கு அமைதி. நடுவே இருக்கக்கூடிய வெள்ளை திரியானது இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை குறிக்கக்கூடிய வகையில் அது அமைகிறது. அது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவன்று அந்த ஒளியானது ஏற்றப்படும். கிறிஸ்துவை நம்முடைய ஒளியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதன் அடையாளமாக இந்த திருவருகை காலம் அல்லது கிறிஸ்மஸ் தயாரிப்பில் பல வெளி அடையாளங்கள், பக்தி முயற்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து பிறப்பினை நாம் தகுந்த முறையில் கொண்டாடுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரம் அலங்கரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த பழக்கம் 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் அது மிகவும் பிரபலியமாக உலகெங்கும் அலங்கரிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் ஆரம்பித்தது. அந்த மரம் எதை காட்டுகிறது? மீட்பின் மரத்தை அது குறிக்கிறது. ஆதியில் பெற்றோர்கள் அந்த மரத்தின் கனியை உண்டதால் பாவமும் மரணமும் உள்ளே நுழைந்தது மனித குலத்தில்.
அதனை மீட்டெடுப்பதற்கு மீட்பர் இயேசு கிறிஸ்து வேறொரு மரத்தை பயன்படுத்தினார், அதுதான் சிலுவை மரம். எனவே இந்த ஆதியில் இருந்த மரத்தையும் பாவம் நுழைய காரணமாக இருந்த அந்த கனியை கொண்ட அந்த மரத்தையும் மீட்பை கொடுத்த மரம் சிலுவை, இந்த இரண்டையும் குறிக்கக்கூடிய வகையில்தான் இந்த கிறிஸ்மஸ் மரம் ட்ரீ அலங்கரிக்கப்படுகிறது. பல சமயங்களில் அதோடைய உள்ளர்த்தத்தை நாம் மறந்துவிட்டு அதை வெறும் ஒரு அலங்கார பொருளாக மட்டுமே நாம் பார்க்க பழகிவிட்டோம். அதேபோல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்மஸ் பாடல்கள் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மிகவும் பிரபலமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் கிரிப், குடில் ஜோடிக்கக்கூடிய வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அது தொடக்கத்தில் 13ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியார் 1223ஆம் ஆண்டு அவர்தான் முதலாக ஒரு குடிலை வைத்தார். அங்கே உண்மையான ஒரு ஆண் பெண் சூசையையும் அரியாலையும் குறிக்கக்கூடிய வகையில் உயிருள்ள ஆடு மாடுகளை வைத்து அந்த குடிலை ஜோடித்தார். அந்த குடிலை ஏற்படுத்தினார். குழந்தை இயேசுவிற்காக ஒரு குழந்தையை வைத்து அதன் பிறகு காலப்போக்கில் அது சிறுபங்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அதுவும் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் கொடுக்கக்கூடிய பழக்கம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்தது. இவ்வாறாக பல காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு அந்த பிறப்பு விழாவை நாம் தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம் கொண்ட வழிமுறைகளாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருவருகை காலம் நான் சொன்னது போல் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமாக இருக்கிறது. இது கிறிஸ்மஸ் அன்றோடு அது முடிந்து அதன் பிறகு கிறிஸ்மஸ் காலம், கிறிஸ்மஸ் டைட் என்பது ஆரம்பித்து ஆண்டவர் திருக்காட்சி பெருவிழா வரைக்கும் அந்த நாட்கள் இருக்கும். அதன் பிறகு ஆண்டின் பொதுக்காலம் ஆரம்பிக்கும் ஒரு சில வாரங்கள். அதனைத் தொடர்ந்து தவக்காலம் சாம்பல் புதனிலிருந்து ஆரம்பித்து ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் அது செல்லும். அதன் பிறகு ஈஸ்டரிலிருந்து பெந்தகோசை விழா, பரிசுத்தாவி விழா வரைக்கும் அது பாஸ்கு விழா என்று சொல்லப்படும். மீண்டும் திருவழிபாட்டின் பொது காலம் ஆரம்பிக்கப்படும். 33 அல்லது 34 ஞாயிற்றுக்கிழமையில் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி அதனோடு முடிந்து அதன் பிறகு அடுத்த திருவருகை காலம் ஆரம்பிக்கும். இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருவழிபாட்டில் பல்வேறு காலகட்டங்களை குறித்து அதற்கு ஏற்ற ஜபம், அதற்கேற்ற இறை வார்த்தை இவற்றை நமக்கு கொடுத்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்த திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இப்போது இந்த செய்திக்கு வருவோம். இறை வார்த்தை நமக்கு கொடுத்தது தந்தை முன்னுரையில் சொன்னது போல வெளிப்பாயிருங்கள், இறைவனுடைய வருகை எப்போது என்று நமக்கு தெரியாது என்று. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இயேசுவிற்கு பிறகும் கூட இயேசுடைய அந்த இரண்டாம் வருகை விரைவிலேயே இருக்கும் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். அந்த இரண்டாம் வருகையில் மனுமகன் ஒரு அதிகாரத்தோடு ஆட்சி உரிமையோடு வருவார். அவர் இந்த நடுத்தீர்வு பொது தீர்வை கொடுப்பார். அதன் பிறகு அவர் மக்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிப்பார் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த உலக முடிவை பற்றி பழைய ஏற்பாட்டில் நாம் பல நூல்களில் பார்க்கின்றோம். உதாரணமாக தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடு, புக் ஆஃப் ரெவலேஷன், அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவுடைய வருகை அல்லது உலக முடிவு எப்போது நிகழும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவிடமே திருத்துவர்கள் கேட்டார்கள், இவையெல்லாம் எப்போது நிகழும் என்று சொன்னபோது கேட்டபோது இயேசு சொல்வார், இவையெல்லாம் எப்போது நிகழும் என்று மனுமகனுக்கு கூட தெரியாது, கடவுளாகிய தந்தைக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி. உலகம் எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய முடிவும் எப்போது நமக்கு என்று தெரியாது. ஆனால் நம்முடைய முடிவு தான் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உலகத்தின் முடிவாக அமைகிறது. நாம் இறந்த பிறகு இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. கவலைப்பட்டாலும் எதுவும் செய்ய போக முடியவில்லை. நாம் எவ்வாறு பிறப்பதற்கு முன்னால் இருந்த உலகத்தை பற்றி நம் ஒன்றும் செய்ய முடியவில்லையோ, அதேபோல் நமக்கு இறப்பிற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றியும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகம் எப்போது முடிய போகிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா எப்போ முடிய போகுதுன்ட்டு? யா, இந்த பிரசங்கமே எப்போ முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்போ உலகம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியும் இல்லையா? ஆக இந்த உலக முடிவை பற்றி, நம்முடைய மரணத்தை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த மரணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்வை நாம் சிறப்பாக வாழும்போது நிச்சயமாக மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வும் சிறப்பாக அமையும். பொதுவாக மரணம் என்பது வாழ்க்கையின் இறுதியில் வரக்கூடிய ஒன்று என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிறிது ஆழமாக சிந்திக்கும்போது இந்த மரணம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம்.
மரணம்தான் ஒரு புதியாத புதிர், அது பிற்காலத்தில் கடைசியில் வரப்போகிறது நினைக்கின்றோம். ஆனால் இந்த மரணத்தை ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? நாம் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது அது வாழ்வை குறிக்கிறது, மூச்சு காற்றை வெளியே இடும்போது அது மரணத்தை குறிக்கிறது. இறுதியாக மூச்சு காற்றை வெளியே இடுவோம், மீண்டும் உள்ளே இழுப்பதற்கு உயிரோடு இருக்க மாட்டோம், அதுதான் மரணம். ஆக இந்த வாழ்வும் மரணம் இரண்டுமே ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மறைபொருள் புதிராக இருக்கிறது, மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். இந்த வாழ்வு மரணம் இரண்டுக்குமே கடவுள்தான் அதிபதியாக இருக்கிறார். கடவுளை எப்படி நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதோ, அதேபோல் இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த மரணம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நாம் மரிக்க மரிக்கத்தான் நம்மால் வாழ முடியும். நான் மரிப்பதற்கு, இந்த வினாடிக்கு நான் மரிக்க நான் தயாராக இல்லை என்று சொன்னால், அடுத்த வினாடிக்கு நொடி பொழுதிற்கு என்னால் கடந்து செல்ல முடியாது. இந்த வினாடியை நான் மரிக்க வேண்டும். ஐ ஷுட் டை திஸ் மூமெண்ட் இன் ஆர்டர் டு லிவ் இன் த நெக்ஸ்ட் மூமெண்ட். இந்த கருத்தை தான் நம்முடைய திருமணி ஆராதனை என்ற பாரம்பரிய ஜெபத்தில் அருமையாக விளக்கப்படுகிறது. ஏற்றின மெழுகுதிரி எரிய எரிய குறைகிறது, குறைய குறைய அது எரிகிறது. மனிதா, நீ ஜீவிக்க ஜீவிக்க மரிக்கிறாய், நீ மரிக்க மரிக்க ஜீவிக்கிறாய் என்ற அருமையான ஒரு வார்த்தை வசனம். ஆக இந்த வாழ்வும் மரணமும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு புதிராக நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த மரணம்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, வாழ்வு என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வு என்பதே ஒரு பெரிய புதிர். நமக்கு மட்டுமல்ல, இறை இயலுக்கு மட்டுமல்ல, தத்துவ இயலுக்கு மட்டுமல்ல, இன்று விஞ்ஞானமுமே வியந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்வை பற்றி. இந்த வாழ்வை, உயிர், லைஃப், அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, ஒருவர் மரிக்கும்போது உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக, ஒரு பெரிய ஆராய்ச்சியாக அமைகிறது. இந்த உயிர் அல்லது வாழ்வு நம்முடைய உடலில் எங்கே இருக்கிறது? மூளையில் இருக்கிறதா, இதயத்தில் இருக்கிறதா, எலும்புகளில் இருக்கிறதா, இரத்தத்தில் இருக்கிறதா, இரத்த அணுக்களில் இருக்கிறதா, குரோமோசோம்களில் இருக்கிறதா, ஜீன்ஸில் இருக்கிறதா, எங்கே இருக்கிறது? எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். அது நம்முடைய இயலாமையை தான் காட்டுகிறது. எங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத இயலாமையை எல்லா இடத்திலும் இருக்குது என்று சொல்லி நாம் எளிதில் முடித்து விடுகிறோம். ஆனால் அந்த உயிர் வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒருவர் மரிக்கும்போது இரண்டு விதமான மரணங்களை அவர் சந்திக்கின்றார். ஒன்று சோமேட்டிக் டெத், உடல் சார்ந்த அழிவு மரணம். இரண்டாவது மாலிக்யூலர் டெத், மூலக்கூறுகள் அல்லது நுண்ணுயிர்கள் சார்ந்த மரணம் என்று. உடல் மரித்த பிறகும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலகட்டத்தில் மரிக்கின்றன. எனவேதான் மரித்த ஒருவரிடமிருந்து எடுக்கக்கூடிய கண்களை இன்னொருவருக்கு நாம் கொடுத்து அவருக்கு பார்வையை கொடுக்க முடிகிறது 6 மணி நேரத்திற்குள்ளாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த 6 மணி நேரம் அந்த கண்கள் உயிரோடு இருக்கின்றன. அந்த நபர் மரித்து விட்டார், ஆனால் கண்கள் உயிரோடு இருக்கின்றன. அதேபோல் அவருடைய இதயத்தை எடுத்து இன்னொரு கொடுத்து விடலாம் 1 மணி நேரத்துக்குள்ளாக. அந்த நபர் மரித்தும் அந்த இதயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்வார்கள், இறந்தவுடைய தோல், அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றன என்று. 24 மணி நேரம் அந்த நபர் இறந்து விட்டார், ஆனால் அந்த செல்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த நபர் மரிப்பதற்கு முன்னால் உண்ட உணவு தொடர்ந்து 6 மணி நேரம் வயிற்றில் செரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா, அந்த நுண்ணுயிர் கிருமிகள், அந்த உயிரினங்கள் அந்த உணவை செரித்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு பெரிய கேள்வி, அந்த நபர் இறந்து விட்டார், ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா உயிரோடு இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த பாக்டீரியாக்கள் அவருக்கு உயிரை கொடுத்தனவா, வாழ்வை கொடுத்தனவல்லவா, அல்லது இவர் அந்த பாக்டீரியாவுக்கு வாழ்வை கொடுத்தாரா, புரியாத புதிராக இருக்கிறது. இன்னும் ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் என்ற ஒரு துறையில் ஒரு நியதி, ஒரு லா சொல்வார்கள், இயற்கை விதி, எந்த ஒரு ஆற்றலையும் அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது, ஆற்றல் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் என்று. உயிர் வாழ்வு என்பது ஒரு ஆற்றல் எனர்ஜியாக இருந்தால், மரணம் என்ற அதோடு அது அழிக்கப்பட முடியாது, அது வேறொரு நிலைக்கு மாறி செல்கிறது. அதைத்தான் ஒருவேளை நாம் மறுவாழ்வு என்று சொல்லுகிறோமோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆக உயிர் இந்த எனர்ஜி ஆற்றலாக இருந்தால் அதை அழிக்க முடியாது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகிறது. இந்த வாழ்வு உயிர் என்பது இறைவனுடைய பெரிய கொடை. இறைவன் தான் இந்த வாழ்விற்கு அதிபதியாக இருக்கிறார். எனவே இறைவனை புரிந்து கொள்ளாத முடியாத வரைக்கும் இந்த வாழ்வையும் உயிரையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று தான் நினைக்கின்றேன். இன்று பெரிய பெரிய இயற்பியலாளர்கள் அல்லது பயாலஜிஸ்ட், இந்த பயாலஜி படிக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த வாழ்வு என்றால் என்ன என்று வியந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு பயாலஜிஸ்ட், அவர் நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர், அவர் சொல்லுகின்றார், இந்த வாழ்வு உயிர் என்றால் என்ன என்று நான் கண்டுபிடிக்க ஆராய்ச்சிகள் செய்தேன். பல ஆண்டுகள் நான் ஆராய்ச்சி செய்தும் இறுதியாக நான் கண்டுபிடித்தது வெறும் எலக்ட்ரான்களும் மற்ற அணுக்களுக்களை நாம் கண்டுபிடிக்கின்றேன். இந்த ஆராய்ச்சியின் போது அந்த வாழ்வு என்பது என்னுடைய விரலுக்கு இடையே ஓடி வெளியே சென்று விட்டது என்று. இன்று நாம் உயிர் வாழ்வதற்கு பல்வேறு விதமான தனிமங்கள், வேதி பொருட்கள், உப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. மெக்னீசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், குளோரின், அயோடின், அயன், இது எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறது. அவையெல்லாம் குறிப்பிட்ட ஒரு விகிதத்தில் இருக்கும்போது தான் வாழ்வு சாத்தியமாகிறது. அது அதிகமாக போனாலும் கஷ்டம், குறைஞ்சி போனாலும் கஷ்டம். இன்றைக்கெல்லாம் பொட்டாசியம் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அது அதிகமாக இருந்தால் உடனே வேறு மருந்து கொடுத்து அதை குறைக்க சொல்லுவாங்க, குறைஞ்சிருந்துச்சுன்னா வேறு மருந்து கொடுத்து அதை அதிகப்படுத்த சொல்லுவாங்க. ஆக இந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேதிப்பொருட்களெல்லாம் தனியே எடுத்து பார்த்தால் அவற்றில் உயிர் கிடையாது. ஆனால் இந்த உயிரற்ற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு உயிரை கொடுக்கிறது. அதுதான் வாழ்வு என்பது ஒரு பெரிய புதிராக மறைபொருளாக விளங்குகிறது அன்பார்ந்தவர்களே. எனவே ஏதோ எப்போதோ வரக்கூடிய ஒரு மரணத்தை பற்றி நாம் நினைத்து கொண்டிருப்பதை விட, பயந்து கொண்டிருப்பதை விட, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாழ்வின் அருமையை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வாழ்வின் முடிவு எப்போது வரும், அந்த மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. எனவே இந்த வாழ்வை நாம் சரியாக முறையில் வாழ்ந்து எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நேற்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்த்தோம், இந்த உலகின் முடிவோ அல்லது வாழ்வின் முடிவோ ஒரு பொறி, ஒரு திருடனைப் போல வரும், ஒரு கண்ணியைப் போல வரும். மூணு சொல்லினா, கண்ணியைப் போல வரும், அது ஒரு பொறி போல வரும். அதை நாம் அலர்ட்டாக இல்லை என்று சொன்னால், சுதாரிப்பாக எச்சரிக்கை உணர்வோடு விழிப்போடு இல்லை என்று சொன்னால் அதற்கு நாம் ஆளாகி விடுவோம். எந்த ஒரு பொறியும் பாருங்கள், இப்போ எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வைக்கிறோம், ட்ராப் இல்லையா, எலி பொறி. அதில் இரண்டு அம்சங்களை பார்க்கணும். ஒன்று, எதிர்பாராத ஒரு நிலை. இரண்டாவதாக, ஒரு ஏமாற்று வகை இருக்கக்கூடிய வகையில் ஒன்றை நாம் பார்க்கின்றோம். எதிர்பாராத நிலை, அன்எக்ஸ்பெக்டட், அந்த இடத்துல நம்ம வந்து பொறியை வைக்கிறோம், அப்போ தான் எலி வந்து ஈஸியாக மாட்டோம். அந்த அன்எக்ஸ்பெக்டட்னஸ், அந்த முன்னதாகவே கணிக்க முடியாத ஒரு இடத்தில் நேரத்தை தான் இந்த முடிவு நம்மை வந்து சந்திக்கின்றது. இந்த எலி பொறியில் அதை வைக்கும்போது அதை கவர்ச்சி பண்ணி அதை கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் தான் வைக்கிறோம். அந்த ஒரு தேங்காய், அதான் நம்ம அதை பார்க்குது. அந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பியோ அல்லது அந்த தேங்காயை கடிச்சோம்னா அந்த கம்பி ஆடி அந்த கதவு மூடிடுன்றது அதுக்கு தெரியாது. ஏனெனில் அது பார்க்கக்கூடியது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அந்த எலி நினைக்கும், மற்ற நேரத்தில் நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சி தேங்காய் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இன்றைக்கி நமக்கு முன்னாடியே இவ்வளோ ஈஸியாக ஒரு தேங்காய் தொங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆக இந்த பொறி எப்போதுமே நம்மை ஏமாற்றக்கூடிய வகையில் அல்லது நல்லது போன்று ஒரு நன்மைத்தனம் போன்று அது நம்முடைய கண்களுக்கு தெரியும். இது ஒரு போலியான செயற்கையான ஒரு தோற்றத்தோடு வரும். எனவே தான் நாம் மிகவும் அதிக எச்சரிக்கை உணர்வோடு, கவனத்தோடு, சுதாரிப்போடு நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அதற்கு நாம் எளிதாக ஆளாகி விடுகிறோம். ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் அந்த மாவட்டத்தில் ஒரு செமினரிக்கு எப்போதும் நான் டீச் பண்ண போகிறப்ப, அந்த செமினரி வந்து ஒரு மலைப்பாங்கான இடம், அங்கே நிறைய குரங்குகள் தொல்லை, ரூம்குள்ளெல்லாம் வந்துடும், கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போய் சாப்பிட்ற முன்னாடி அது குரங்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போயிடும். அந்த குரங்கு பிடிக்கிறதுக்காக கூண்டு வச்சுருந்தாங்க. அந்த கூண்டில் இதே மாதிரி தான் அதுக்கு பிடிச்சமான உணவு, வாழைப்பழம் அதெல்லாம் தொங்க விடுவாங்க. அது உள்ளே போய் எடுக்கிறப்ப அந்த கம்பி ஆடி அந்த கதவு அடைச்சிடும். ஒரு முறை ரெண்டு முறை அந்த குரங்கு மாட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த குரங்கு சுதாச்சிடுச்சு. என்னடா எப்போதும் வாழைப்பழம் நம்ம கஷ்டப்பட்டு தேடுவோம், இது நமக்கு முன்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கு, இதில் ஏதோ சதி இருக்குன்னு சொல்லி பின்னாடி வந்து எதுவும் கயிறு தொங்குதான் பார்க்கும், அதுலேருந்து ஒரு குரங்கு கூட மாட்டல. அப்போ அந்த ஃபார் சொல்லுவாள், அந்த பறவை குரங்கு கூட எனக்கு கற்றுக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களில் சோதனைகளில் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம தேடி வர சோதனைகள் அனைத்துமே ஒரு மாயையான தோற்றத்தில், செயற்கையான தோற்றத்தில் தான் வரும். அதை நாம் சுதாரிப்போடு, எச்சரிக்கை உணர்வோடு இல்லை என்று சொன்னால் அதற்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் இந்த போலி, இந்த என்ன இமிட்டேஷன் என்று சொல்லுவார்களே, அது மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அது நகை இருந்தாலும் ஒரிஜினல் தங்கத்தை விட இந்த இமிட்டேஷன் கோல்டு ரொம்ப அதிக கவர்ச்சியோடு இருக்கும். அதில் பிராண்டட் ஷூ, பனியன் ஷர்ட்டு, பேக்லாம் பார்த்தா அதுபோல் போலியாக தயாரிக்கிறவங்க இன்னும் அதிகமாக கவர்ச்சிகரமாக தயாரிக்கிறாங்க. இந்த போலிக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது நம்மை கவர்ந்தெழுப்பதற்கு. எனவே தான் நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். சார்லி சாப்ளின், ஒரு ஆங்கில நடிகர், காமெடியன், நகைச்சுவை நடிகர், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மாறு வேட போட்டி நடத்தினாங்களாம், ஃபேன்சி ட்ரெஸ். அந்த போட்டிக்கு தலைப்பு என்னது, சார்லி சாப்ளின் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு வரணும், அவர் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி. இதை கேள்விப்பட்ட அந்த சார்லி சாப்ளினும், சரி நம்மளும் போய் கலந்துக்கோ அந்த போட்டியில் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அவரும் போயிருக்கிறார்.
அந்த போட்டி நடந்தது. நிறைய பேர் சார்லி சாப்ளின் மாதிரி வந்து பேசினாங்க, நடந்தாங்க, ஆக்ஷன் பண்ணாங்க. இவர் அந்த மாதிரி போய் செஞ்சார், வந்துட்டார். அந்த நடுவர்கள் தீர்ப்பு சொன்னாங்க, சார்லி சாப்ளினுக்கு மூன்றாவது பரிசு கிடைத்தது. ஆக முதல்ல ஃபஸ்ட்டு செகண்டு ப்ரைஸு சார்லி சாப்ளின் மாதிரி நடித்தவங்களுக்கு, உண்மையான சார்லி சாப்ளினுக்கு மூன்றாவது பரிசு. ஆக இதிலேருந்து போலி அல்லது செயற்கை எவ்வளவு அற்புதமாக அல்லது கவர்ச்சிகரமாக இருப்பது என்று நாம் உணர முடிகிறது. ஆனால் அந்த போலித்தனம் தொடர்ந்து வெற்றி பெறாது, நிலைத்து நிற்காது. அந்த சார்லி சாப்ளின் மாதிரி நடித்து முதல் பரிசு ரெண்டாவது பரிசு வாங்கினவங்க 24 மணி நேரம் சார்லி சாப்ளின் மாதிரியே இருக்க முடியும், முடியாது. அந்த போட்டி நேரத்தில் கொஞ்சம் நேரம் அவரை இமிட்டேட் பண்ணாங்க, அவரை போல் நடித்து காட்டினாங்களே. ஆனால் ஒரிஜினல் சார்லி சாப்ளின் தான், அந்த போட்டியில் அவர் தவறினாலும் வாழ்க்கை என்ற போட்டியில் அவர் தான் சார்லி சாப்ளினாக இருக்க முடியும். ஆக இந்த போலிக்கு என்றுமே வெற்றியானது நிலைத்து நிற்காது. அந்த கவர்ச்சியானது ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அதுவும் நாம் அறியாமையிலும் இருக்கும்போதும் ஆணவத்திலும் இருக்கும்போது தான் அந்த போலியானது, செயற்கையானது நம்மை வெற்றி கொள்ளும். அந்த போலியான காரியங்களை, சோதனைகளை நாம் வெற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேண்டியது எச்சரிக்கை உணர்வு, சுதாரிப்பு தன்மை. எப்படி இந்த எச்சரிக்கை உணர்வு, சுதாரிப்பு தன்மை நம்முடைய அன்றாட வாழ்வின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது? நம்ம படியில் இறங்கி போகிறப்ப எச்சரிக்கை இல்லைன்னா படியில் தடுமாறி உள வாய்ப்பு இருக்குது. வண்டி ஓட்டும்போது அலர்ட்டாக இல்லை, எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா விபத்து நேர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த மெழுகுதிரியை கொளுத்தும் போது எச்சரிக்கை இல்லைன்னா அந்த சுட்டுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மின்சார சாதனங்களை இயக்கும்போது எச்சரிக்கை உணர்வு, சுதாரிப்பு தன்மை இல்லை என்று சொன்னால் அந்த மின்சாரத்தினால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வின் அன்றாட சூழலில் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வது இந்த எச்சரிக்கை உணர்வு. அதே எச்சரிக்கை உணர்வு தான் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் பயன்படுகிறது. நாம் படிக்கும்போது, கிளாஸு கவனிக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும், கவனத்தை சிதற விடாமல் எச்சரிக்கை உணர்வோடு அலர்ட்டாக படித்தால் தான் நம்ம அறிவில் வளர முடியும். அதே போல் தான் நம்முடைய உறவுகளில் வளர்வதற்கும் இந்த எச்சரிக்கை உணர்வு தேவை. இல்லை நம்ம சுதாரிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் தெரியாமல் நம்ம பேசிட்டு செஞ்சுட்டு அது நம்முடைய உறவுகளை பாதிக்குது. நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதை நம்ம மீன் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அமைந்து விடுகிறது. ஆக அங்கே எச்சரிக்கை உணர்வோடு நாம் பேசும்போதும் பழகும்போது தான் அடுத்தவர்களுடைய அந்த உறவு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே எச்சரிக்கை உணர்வு அன்பார்ந்தவர்களே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் தேவைப்படுகிறது. இந்த எச்சரிக்கை உணர்வு ஆன்மீக வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் தவறுதலாக நாம் கடவுளை இழந்து விடுகின்றோம். அதே தவறுதலாக தீய சக்திகளையும் தீய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு விடுகின்றோம். ஏனெனில் கடவுளும் சரி இந்த தீய காரியங்களும் சரி நம்மை ஆண்டி வரும்போது மாற்று உருவத்தில் தான் வருகின்றார்கள். கடவுள் நம்மை தேடி வரும்போது கடவுள் மாதிரியே வந்தார்னா கடவுள் எப்படி இருப்பார் பார்த்துருக்கீங்களா? சாதாரண படத்தில் போடுவாங்க, தந்தையை பெரிய தாடி வச்சுட்டு மேகக்கூட்டம், ஒரு இங்கிட்டு ஒரு 12 ஏஞ்சல்ஸ், இங்கிட்டு ஒரு 12 ஏஞ்சல்ஸ், எல்லாம் ஹல்லேலூயா க்ளோரி அப்படின்னு பாடி கடவுள் வந்தால் யாராச்சும் அவர் வேணான்னு சொல்லுவோமா? தயவுசெய்து வாங்க எங்களோடு இருங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கடவுள் அப்படி வரதில்லை, அவர் மாற்று உருவில் வருகிறார். உடன் வாழக்கூடிய மற்ற சகோதர சகோதரர் வாயிலாக நம்முடைய வாழ்க்கை யதார்த்த சூழலில் வாயிலாக வருகின்றார். ஏன் அப்படி வர்றார் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் மனுஷன் இவன் ஏற்றுக்கொள்ளும்போது, சகோதர சகோதரனை இவன் ஏற்றுக்கொள்ளும்போது தான் அந்த மனிதன் என்னை ஏற்றுக்கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்வதால் அது எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் தராது என்று சொல்லி அவர் மாற்று உருவத்தில் வருகின்றார். அதேபோல் தீய சக்திகளும் சாத்தானும் மாற்று உருவத்தில் வருது. சாத்தான் வருது அப்படி கருப்பு கலர் ரெக்கையை வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய கொம்பு, ஒரு பெரிய பல்லு. சாத்தானை பார்த்துருக்கீங்களா? நம்ம கை வச்சா என்ன அது மாதிரி தெரியுது, கையை மடக்கிக்கிறேன். சாத்தான் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராச்சும் ஏற்றுக்கொள்வோமா? ஒரு சார் சாத்தானை பார்த்ததில்ல, நீ கண்ணாடியை பார்த்தா தெரியும். அந்த சாத்தான் வந்து அப்படி வருது, வந்துச்சுன்னா அவரை யாராச்சும் ஏற்றுக்கொள்வோமா? போ அப்பாலே சாத்தான்னு சொல்லி விரட்டி விடுவோம். அதனால தான் சாத்தான் வேறு உருவத்தில் வருது. அப்படி நல்லது போல் இல்லை, எதுவுமே தவறே இல்லாத போல், நன்மையான காரியம் போல் வருகிறது. எனவே நம்மை தேடி வரக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த சுதாரிப்பு தன்மை தேவை. நம்மை தேடி வரக்கூடிய தீய சக்திகளை அகற்றுவதற்கும் இந்த சுதாரிப்பு தன்மை, எச்சரிக்கை உணர்வு தேவை. இவை இரண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை ஒரு உறுதியான, முழுமையான வாழ்க்கையாக இருக்க முடியாது. இறுதியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஹைதராபாத்தில் அபிட்ஸ் என்ற ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர், நிறைய கடைவீதி, புகழ்பெற்ற கடைவீதி இருக்குது. அங்கே ஒரு கணவன் மனைவி தன்னுடைய பெண்ணுடைய திருமணத்திற்காக நகைக்கடையில் போய் நகையெல்லாம் வாங்கி நிறையா வாங்கிட்டு அது ஒரு பெட்டியில் வச்சுட்டு அந்த காரில் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு கடையில் ஏதோ வாங்க வேண்டியதற்காக அங்கே நிறுத்த சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்தப்போ அந்த கடையில் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறோன்ட்டு அவங்க இறங்கி போகிறாங்க. அந்த நகை பெட்டி பின்னாடி இருக்குது. அந்த டிரைவர் காருக்கு முன்னாடி வந்து சாஞ்சு நிற்கிறார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. அப்போ திடீர்னு எங்கேயிருந்து வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள், சார் உங்கள் பணம் கீழே கிடக்குது பாருங்கள் அப்படின்றார்.
அந்த டிரைவர் ஏன் பணமா இல்லையே அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு 10 ரூபா கிடக்குது. அதை குனிஞ்சு எடுக்கிறாரு. நிம்முறதுக்குள்ள அந்த ஆளையும் காணா, நகைப்பெட்டியும் காணாம். ஆக வந்தவர், அந்த திருடு நோக்கத்தோடு வந்தவர் ஒரு நல்லவர் போல் நடிக்கிறார். அவருடைய பணம் காணா போகிறதில் இவருக்கு ஏதோ பெரிய அக்கறை இருக்கிறது மாதிரி அந்த டிரைவருடைய கவனத்தை திசை திருப்புகிறார். நல்லவன் போல் நடிக்கிறார். அவர் அங்கே வந்து, ஏய் நான் நகைப்பெட்டியை திருட போகிறேன், ஆ சரிட்டா, ஆ முடிஞ்சால் நிறுத்துக்க அப்படின்னு சொன்னால் திருடி இருக்க முடியுமா? முடியாது. இதே போல் தான் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா தீமைகளும் சரி, தீய சக்திகளும் சரி, அது நன்மையான ஒரு தோற்றத்தை, போலியான தோற்றத்தை, செயற்கான தோற்றத்தை அது கொண்டு வருவதால் நம்முடைய வாழ்வில் எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் தேவை. இந்த எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் நம்முடைய வாழ்வில் அன்றாட பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல், நம்முடைய அறிவில் வளர்வதற்கு உறுதி செய்வது மட்டுமல்லாமல், நம்முடைய உறவுகளை வளப்படுத்துவதற்கு உறுதி செய்வது உதவுவதற்கு மட்டுமல்லாமல், நம்முடைய ஆன்மீகத்திற்கும் அது தேவைப்படுகிறது. இந்த சுதாரிப்பும் எச்சரிக்கை உணர்வும் இருக்கும்போது தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தெளிவாக வாழ முடியும் என்ற ஒரு பெரிய அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம்.